மதுரையில் கனமழை பெய்தாலும் இரவு நேரத்திற்குள் மழைநீர் அப்புறப்படுத்த விட்டது என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். இரவோட இரவா தண்ணீரெல்லாம் எடுத்தாச்சு. ரெண்டு அமைச்சர்கள் லோக்கல் இருக்கிற அமைச்சர்கள் போய் அங்கே முகாமிட்டு வேலை செஞ்சுருக்காங்க. 8 ஏரியாவில் தான் தண்ணி வீடுகள் பூந்துருக்கு. வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி வரும்னு எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. முன்னெச்சரிக்கை அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு. இங்கேருந்து சென்னையிலேருந்து அதிகாரிகள்லாம் அனுப்பிச்சி வச்சுருக்குறோம். இன்சார்ஜ் போட்டு எல்லாம் உடனுக்குடன் பணம் சொல்லி வச்சுருவோம். நிவாரண பணிகள் அங்கே நடந்துகிட்ருக்கு. வானிலை வானிலை ஆய்வு ஆய்வு மையம் ஏதாவது மாவட்டத்துக்கும் மழை பெய்யும் ஏதாவது சொல்லியிருக்கா? நம்ம கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கொஞ்சம் பெஞ்சிட்ருக்கு. இல்லை அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ சவுத்தில் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தென் மாவட்டங்களில் தொடர்ந்து அதான் சவுத்தில் தான் சொல்லி சென்னையில் வந்து மழை பெஞ்சால் அதுக்கான நடவடிக்கை தீவிரமாக இருக்குது. அதே போல் திருநெல்வேலி தூத்துக்குடி இப்போ மதுரையில் ஒரு இதுக்கான ஒரு திட்டங்கள் ஏதாவது பிளான் இருக்குங்களா? இல்லை எல்லா ஊர்லேயும் போட்டிருக்கு. எல்லா ஊர்லேயும் மாநகராட்சி சார்பாக இப்போ பாதாள சாகர் திட்டம்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கு. அவர் சொல்லிட்டு இருப்பாருங்க, அவருக்கு தடவை வேலை கிடையாது. அவர் பேர் டெய்லி பத்திரிகையில வரணும். அவர் டி அவர் மூஞ்சி டிவியில அடிக்கடி வரணும். அதுக்காக சொல்லிட்டு இருப்பாரு. அதை பத்தி நான் கவலைப்படுறது இல்லை. அவன் ஏற்கனவே நிதி ஒதுக்குறேன்னு மத்திய அரசு சொல்லி அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுத்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால் அந்த ஃபண்டை வந்து ஸ்பீடாக செலவு பண்ணணும், சில கொடுக்கணும்னு சொல்லி அந்த அமைச்சர்கிட்ட நாங்கள் தகவல் சொல்லியிருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.